வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ்ஜி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குருமாவுக்கு தேவையான சாமான்கள்: ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி நீளமாக நறுக்கினது, 3 பொட்டேட்டோ, 3 கேரட், 2 தக்காளி, பீஸு, ஒரு 15 பீன்ஸு. மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பேலீஃப், 2 சினமன், 7-8 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பெரிய ஸ்டார் அனிஸ். இது கல்பாசின்னு சொல்லுவோம், இது கிடச்சிதுன்னா எடுத்துக்கங்க, இது ஆப்ஷனல். 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், இதுக்கு பூண்டு கிடையாது. இஞ்சி 1 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு. மசாலா ஐட்டமில் 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, மற்ற எல்லாம் 1/2 டீஸ்பூன். இங்கே மஞ்சப்பொடி, காரப்பொடி, சீரகப்பொடி 3 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் அரைக்க வேண்டிய சாமான்கள். 1 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை. ஆயில் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் டு டேஸ்ட். வாணலி சுட்டுடுத்து நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் சுட்டுடுத்து இப்போ எல்லா மசாலா ஐட்டத்தையும் போட்டுடலாம். இப்போ கடுகு, சோம்பு, சீரகத்தை வெடிக்க விட்டுடலாம். எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ கருவேப்பிலையையும் இஞ்சியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் இந்த மாதிரி வதங்கிடுத்து இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை ஆட் பண்ணி 1-2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ 1-2 நிமிஷமாக வதக்கியிருக்கேன். இப்போ பீன்ஸு, கேரட்டும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா குழகுழன்னு ஆகாமல் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கியாச்சு, 1-2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துன்ருக்கு, அதுக்குள்ளே அரைக்க வேண்டிய சாமானை போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே தேங்காய், கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதில் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அரைச்சின்னு வரப்போகிறேன். இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். எப்போதும் பொட்டேட்டோவை தான் பார்க்கணும், அதுதான் லாங்கர் டைம் எடுக்கும். நல்லா வெந்துடுத்து இப்போ அரைச்சின்னு வந்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதையும் ஊற்றிடலாம். இங்கே இது பச்சை வாடை போக சேர்ந்து கொதிக்கணும். நான் ஃப்ரோசன் பீஸ் வச்சுருக்கேன், இது வேக வைக்க தேவையில்லை, அதனால் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் வச்சுருந்தீங்கன்னா காய்கறியெல்லாம் போட்ட போதே நீங்கள் அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சுடுத்து இது சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், கடைசியில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் இது கொதித்து பச்சை வாடையெல்லாம் போயிடுத்து நம்ம சரவண பவன் ஸ்டைல் குருமா ரெடி. இப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம்.
இந்த ஒன் பாட் டிஷ் இடியாப்பம், சப்பாத்தி, குருமா, ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லா போகும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.